அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. நிலைக்கு மேலே வந்து போக முடியல, இல்லை வேகம் வந்துட்டு இல்லை போக முடியல, என்னதான் பண்ணாலும் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு தீவிரமாக பாடம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா நம்ம எதுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்ட்டு? ஏன் அந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா பசங்களுக்கும் ஒரே நோட்டு புத்தகம் தான் தருவாங்க, கரெக்டாக. ஆனால் ஒரு பையன் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், ஒரு பையன் ஜஸ்ட்டு பாஸ் எடுப்பான், ஒரு பையன் ஃபெயில் ஆகிடுவான். ஏன் அந்த மாதிரி? அவனோட முயற்சி பொறுத்து. ஒன்று முயற்சி, முதல் ரேங்க் எடுக்கிறவன் எப்படி படிக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த புக்கு கொடுத்த நோட்டு புத்தகத்தை மொத்தமாக ஆராய்ஞ்சிடுவான். ஒவ்வொரு பேஜில் இந்த பேஜில் இந்த இருக்குது, இந்த பேஜில் இந்த பாடம் இருக்குது, அந்த பேஜில் அந்த பாடம் இருக்குது, மொத்தமாக ஆராய்ஞ்சிடுவான். ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறவன் என்ன பண்ணுவான், முக்கியமானதை மட்டும் ஆராய்ஞ்சி அப்படியே உட்காந்துப்பான். ஃபெயில் ஆகிறவன் புக்கை மட்டும் வாங்கி வச்சுட்டு அழகாக அட்டை போட்டு வச்சு ஆரம்ப அதாவது வகுப்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ ஃபைனலாக அந்த வகுப்பு அந்த வருஷம் முடிகிறச்சு அந்த புக் அப்படியே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தகம் புதுசாக இருக்கும், அடுத்தது யாருக்காவது விற்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு பாடம் வாங்கினோம்னா எல்லாருக்குமே பொதுவான பாடம் தான் தரப்படுது. இங்கே இவங்களுக்கு இந்த பாடம் தரணும், முதல் பாடம்னா எல்லாருக்குமே ஒரே முதல் பாடம் தான். ஆனால் நம்ம அதை எப்படி ஆராயிறோம், அதை எப்படி வந்துட்டு புரிஞ்சிக்கிறோம், எவ்வளோ தீவிரமாக பண்ணுறோம், எவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, எவ்வளோ வேகமாக பண்ணுறோம், எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறோம், அதை எவ்வளோ தூரம் ஆழமாக போயிட்டு ஆராய்ந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு ஆராய்ந்து உங்களுக்கு உபதேசம் கொடுக்குற குருங்கக்கிட்ட அதை வந்துட்டு சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாடம் மட்டும் நான் வாங்கிட்டேன், ஓகே காலைல ஒரு மணி நேரம் உட்காடுறேன், சாயங்காலம் ஒரு மணி நேரம் உட்காடுறேன், அது மட்டுமே பத்தவே பத்தாது. இதை எவ்வளோ ஆராயிரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உயர்நிலைக்கு போகலாம். முதல் ரேங்க் எடுக்கிறதும் கடைசி ரேங்க் எடுக்கிறதும் ஃபெயில் ஆகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, பாடத்தில் இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட அணுகுமுறை, அதாவது அவங்களோட நோக்கம் வந்துட்டு அவங்க தீப்பந்தம் மாதிரி அதுக்கு ஃபியூயல் அதாவது சக்தி ஊட்டிகிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தை நடுவில் விட்டோன்னா அந்த பயணமும் திசை மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திசை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை வந்து நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும், மக்களாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் தனித்து நிற்பீங்க. அதுதான் வந்துட்டு அகத்தியர் சொன்னார், கோடியிலே ஒருவரப்பான்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அங்கே தனித்து நிற்பீங்க. இன்றைக்கி நான் வேலை செய்கிற அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30,000 பேர் இருக்காங்கன்னா நான் ஒருத்தன் தான் இந்த பாதையில் இருக்கேன். இந்த பாதையை பற்றி யாருக்கும் சொன்னாலும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் சுதாட்சி தீவிரமாக இதில் நம்ம இருந்தோம்னா இந்த பாதையில் இருப்போம். இல்லைன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா பார்ட்டிக்கு போகணும், இல்லை படத்துக்கு போகணும், இல்லை வெளில போகணும், இந்த மாதிரி போகணும். நம்மளையும் அதில் தான் ஈர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே ஈர்த்து இந்த பாடத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த பாடத்துலேருந்து விலகிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆன்மீக பாதையில் இல்லை இந்த பாடம் வந்துட்டு ரொம்ப கடினமான பாடம் நம்ம பண்ணுறது. ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கோடியில் ஒருத்தர், அபூர்வமாக வந்துட்டு இந்த பிறவி எடுத்து இதுக்காகவே நம்ம வந்திருக்கோம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவியோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் கோடியில் ஒருத்தர். அந்த மாதிரி கோடியில் ஒருத்தராக நம்ம இங்கே வந்தப்போ இந்த பாடத்தை வந்துட்டு அலட்சியம் படுத்திட்டு நல்ல விடக்கூடாது. அதே மாதிரி இந்த பாடம் நம்மளை விட்டு விலகி போகிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ நிதானமாக கற்றுக்கிறோமோ அவ்வளோ வேகமாக வெளில போயிடும். மனமாகப்பட்டது அவ்வளோ மாயை செஞ்சிடும். அதனால தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாயை செய்கிறதுனால நம்ம இந்த பாடத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக பற்றி இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ உயர்ந்த நிலை அடையலாம். இதில் குரு போதனை ரொம்ப 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 முக்கியம். இங்கே நம்ம ஆசிரமத்திலேயே யூடியூப்பில் போடுறது வந்துட்டு ரொம்ப அதிகம். மீதி எங்கேயுமே வந்துட்டு தினம்லாம் வீடியோ போட மாட்டாங்க. எதுக்கு அந்த மாதிரி போடுறதுன்னா, டெய்லி கேட்கும்போது குரு சிந்தனை குரு போதனைகள் தீவிரமாக வந்து நம்ம சிந்தனையில் போய்கிட்டே இருக்கும். ஒன்று பாடம் பண்ணுறோம், ரெண்டாவது இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ளே போய்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, இதிலிருந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதையும் மீறி நம்மளுடைய மற்ற செயல்கள்,
பழகிறவங்க கூட அதெல்லாமே இருக்குது. அதனால தான் சொன்னாங்க சிவன் பாத நினை நினைப்போரை மேவுன்னு சொன்னாங்க. ஏன் நினைப்போரை மேவுன்னு சொன்னாங்க? அவங்களோட இருக்க சொன்னாங்க. ஏன்னா அதே சிந்தனையில் இருக்கிறவங்க கூட இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சிந்தனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நாலு நண்பர்கள் இருக்கான், அதில் ஒருத்தனுக்கு வந்து எந்த தீய பழக்கம் இல்லை, மீதி மூணு பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலப்போக்கில் அந்த ஒருத்தன் வைராக்கியமாக இல்லைன்னா காலப்போக்கில் அந்த ஒருத்தனையும் வந்துட்டு மூணு பேர் மாதிரி மாற்றிடுவாங்க. ஏன் மாறுறாங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த வைராகியம்ன்ற ஒரு விஷயம் இல்லை. எப்போ உங்களுக்கு அந்த வைராகியம்ன்ற விஷயம் வந்துடுதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த மாற்றம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் ஆகவே ஆகுது. ஆனால் அந்த வைராகியத்தை பிடிச்சி இருக்கணும்னா இந்த மாதிரி யூடியூப்பில் ஐயா போடுற வீடியோக்களை பார்க்குறது, ஐயா பேசுகிறத வந்துட்டு மறுபடியும் 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 சிந்தித்து பார்க்குறது, சித்தர் பாடல்களை படித்து அதோடய அர்த்தங்களை புரிஞ்சிக்கிறது, நம்ம பாடம் நேரம் இருக்கும் போதெல்லாம் ஓகே எனக்கு அரை மணி நேரம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கேன் நான் உட்காந்து உடனே வந்துட்டு நம்ம முதல் பாடம் கதி ஓட்டுற பாடத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீயாக இருக்கமா பண்ணணும். நான் வந்து காலைல தான் பண்ணுவேன், சாயங்காலம் தான் பண்ணுவேன், இந்த நேரம் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்பா இன்றைக்கி ஒரு மணி நேரம் பண்ணிட்டேன் அதுதான் இதோட நாளைக்கு காலைல தான் உட்காருவேன், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம எப்படி நம்ம மூச்சு வாங்குறது நம்மளுக்கு தெரியலையோ, கண்ணு சிமிட்டுறது நம்மளுக்கு தெரியலையோ, அந்த மாதிரி நம்ம இந்த பாடமும் வந்துட்டு நம்மளோட இணைஞ்சிடணும். அந்த மாதிரி இணையும் போது தான் நம்மளுக்கு அதில் அதிகமாக நாட்டம் வர ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக ஆரம்பிப்போம். நன்றிங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அரிச்சித்து கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. இதில் வந்து ரெண்டு வரிகள் மட்டுமே வந்து தன்னை அறியாமல் தான் நாங்களே நம் இந்த உலகத்தாரே கெட்டு போகிறாங்க, ஆனால் அந்த வழியும் தெரியல, தன்னை அறிய ஒரு வழியும் தெரியலன்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆசிரமம் தனிப்பட்டு இருக்குது இல்லைங்களா, நம்ம தன்னை அறிய தான் இங்கே வந்து உணர்த்துகிறோம். ஸோ இப்போ எல்லாருமே இங்கே வந்துட்டு போயிட்ட பிறகு தன்னை அறிய தான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இப்போ தானே சொன்னேன். ஸோ நம்ம தன்னை அறியறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம இங்கே கொடுக்குற பாடம் முறை. ரெண்டாவது, எப்பயுமே இறை சிந்தனையில் இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த தன்னை அறியும் திறன் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய தன்னை அறியும் திறன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சனாலே நீங்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிடுவீங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு எந்த சிந்தனை, இப்போ இங்கேருந்து வெளில போடுறீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இறை சிந்தனையில் இருப்போம், நம்ம ஆன்மீக சிந்தனையில் இருப்போம், அந்த மாதிரி இருப்போம். நாளைக்கு என்ன பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு போயிட்டு இந்த வெள்ளை துணியெல்லாம் கட்டி போட்டு ஓகே வேலைக்கு போனோம், இல்லை நம்ம தொழில் அந்த மாதிரி வேலை துணியை வந்து உடுத்திக்கிறோம், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம், இல்லை அதுக்கு நம்ம தொழிலுக்கேற்ற மாதிரி துணியை உடுத்திக்கிறோம். ஆனால் அப்போயும் வந்துட்டு நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, சிந்தனை வந்துட்டு எதில் செலுத்துகிறோம், எப்படி செலுத்துகிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றிங்க. நன்றி சாமி. ஆத்மானம் உங்கள் நீங்கள் இந்த தியான பயிற்சியில் இருக்கும்போது உங்கள் மனம் வந்து கொஞ்சம் மெலி இது ஆக அடங்க ஆரம்பிக்கும். அடங்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற சின்ன பிரச்சனைலாம் பூதாகரமாக பூத கண்ணாடி போட்டு காமிச்சா மாதிரி தெரியும். குரு இருக்காரு, என்னை படைத்த இறைவன் இருக்கான், இதுவும் கடக்கும்ட்டு போய்கிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே பெருசாக தெரியாது. இன்னொரு கேள்வி என்ன, இந்த சிவவாக்கியர் பாடல ஒரு சின்ன வரி தான், அவர் அதை என்ன சொல்கிறாருனாக்கா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஏழைங்க அப்படின்றார். அவர் சொல்கிற ஏழை எது என்ன ஏழை? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள ஏழைன்னா மனதால் ஏழை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், செல்வம் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டு செல்வம் முக்கியம், அதனால நான் பணக்காரன். ஆனால் பட்டின இவர் சொல்கிறது வந்துட்டு சிவவாக்கியர் சொன்னது வந்துட்டு எங்கே ஏழைன்னா அங்கே இறை அடியில் நீ ஏழை. கடவுள் இல்லை என்று புற அதாவது எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சுத்துறவன் வந்துட்டு ஏழை. அதுவே இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லை அண்டு சுற்றுறவங்க ஓகே தெரியல அறியாமையில் சுற்றுறவங்க ஏழை பாவம். கடவுள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் அதுக்குள்ளே போகாமல் கடவுளை பார்க்காம சுற்றுறவங்களை என்ன சொல்கிறது, அதை யோசிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் கடவுள்ன்ட்டு கடவுள் எங்கே இருக்குன்னு கோயிலுக்கு போகிறோம். இதே தான் சொன்னாங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போல மாந்தர்கால்
கோடி 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 இவ்வுலகில் கோடியேன்னு சொன்னார். அப்போ என்ன சொல்கிறாரு, வெளி உலகத்தில் தேடுறீங்க நீங்கள், வெளி உலகத்தில் தேடாமல் உள்ளே இருக்கிற ஜோதியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கடவுள் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம உலகத்தில் வந்து நம்ம வந்து இங்கே இந்த உலகத்தில் செல்வம் செல்வம் பரம ஏழையெல்லாம் பார்க்குறோன்னா கடவுள் அடியில் பார்த்தோம்னா நம்ம கடவுளை எப்போ யோசிக்காமல் விடுறோமோ அப்பயே நம்ம வந்துட்டு பரம ஏழையில் அதை விட தாழ்ந்த நிலைக்கு போயிடுறோன்னு அர்த்தம். அருமையான விளக்கம் என்ன, ஆத்மா விளக்கம் என்ன.